ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். 200 கிராம்ஸ் சேமியா பேக்கெட் அப்படின்னா 200 கிராம்ஸ் வாட்டர் இருந்தால் போதும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சேமியா போடணும். அந்த மாதிரி போட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் ஓரளவுக்கு முழுகிற மாதிரி, அந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்துடலாம். நல்ல தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அடியில் கூட தண்ணி தெரியல பாருங்கள். நல்ல பளபளப்பான சூப்பரான சேமியா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.